அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். போலீஸ் சீஸ் பண்ண ட்ரக்ஸை இவன் தான் எடுத்து வித்தான்னு இவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டு சார். எல்லா ரவுடிங்களை வச்சு தான் சார் முடிக்கிறோம். நம்ம மேலே எந்த சந்தேகமும் வர நான் பார்த்துக்கிறேன் சார். ஏ பஷீர், இஸ் குத்தே கொட்டோக்தோ. நல்லா இருக்கு. தப்பு செய்யறதெல்லாம் சேர்ந்து செஞ்சிடுறீங்க, ஆனா தண்டனை மட்டும் தனியா மட்கா. அப்போ உங்களுக்கு ஆ
மும்பையில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் டிராஃபிக் சிக்னல். பண வண்டியை மாற்றும் போது எல்லா சிக்னல்ஸும் நமக்கு சாதகமாக இருக்கணும். அதுக்கு நீடாயம் கூட வரணும். சார், மேரா பாய் காவ் சே ஆயா ஹுவா ஹே, பச்பன் சே உஸ்கோ போலீஸ் பனே கி ஆஷா ஹே, யஹி ஹே, இன்கா நாம் அலெக்ஸ் பாண்டியன், அலியஸ் ஷிகாரி ஷாமு. சார், ஐ காட் த பர்மிஷன். வே கா கர் ரஹே, ஹி இஸ் மென்டலி மென்டல். ஆஜ் ஏக் தின் கே லியே, வித் யுவர் பர்மிஷன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், I'll just take him around and show the headquarters. Is that okay? Bro, no problem. தம்பி தம்பி எடுப்பா, உடச்சிட போற, உடச்சிட்டா பெரிய பிரச்சனையா இருப்பா. அதேதான் நான் சொல்றேன், தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் உரசனாதான் தீப்பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எங்க உரசனாலும் தீப்பிடிக்கும். அலெக்ஸ் பாண்டியன் பத்ரமாப்பா, இந்த ஏரியாவோட ஃபுல் டிராஃபிக் கண்ட்ரோல் இங்கதான் இருக்கு. உடச்சிட்டனா பிரச்சனை ஆயிடும். அங்கிளுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை, அவர் பொண்டாட்டி வேற விட்டு ஓடி போயிட்டான். நீ கூட கவலைப்படுங்க, இந்த அலெக்ஸ் பாண்டியன் இருக்கிற வரைக்கும் உங்க பொண்டாட்டி நாலு தேசத்துல எங்க இருந்தாலும், நாலு மூலையில எங்க இருந்தாலும் நாங்க காப்பாத்துறோம். டேய், எஸ்இடி ட்ரக் மாதிரியே ஒரு வண்டி பார்த்துட்டேன், நாளைக்கு நாளானிக்குள்ள பேசி முடிச்சிடலாம். டேய், வண்டி ஒரே சைஸ் தானே, ஏற்கனவே ஸ்டிக்கர்லாம் பிரிண்ட் பண்ணிட்டோம், பார்த்துக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நீ பிளானை கரெக்டாக சொல்லு. வெளியே டிராஃபிக் ஜாம் பண்ணுறது என்னோட வேலை, அந்த நேரத்தில் பணம் இருக்கிற வண்டி உள்ளே போ, நீ உன் வண்டியை அந்த வண்டி பக்கத்தில் நிற்க வைக்க. டேய், இதுதான்டா நான் பார்த்து வச்சிருக்கிற போடும். எதுக்கு இங்கே தான் வந்து பணத்தை பிரிச்சுக்க போகணும். டேய், சேஃப் தானே, மாட்டாத வரைக்கும் கன் எடுக்காதீங்க. இதை பாரு, யார் மாட்டினாலும் யாரையும் காட்டி கொடுக்க கூடாது. பிளான் படி பண்ண வந்தா சேஃப், இல்லாட்டி நம்ம நாலு பேரும் க்ளோஸ். எதுக்கு சாவரத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு, பணத்தை பத்தி ஏதாவது பேசலாமே. இல்ல இல்ல, கணேஷ் சொல்றதுதான் கரெக்ட். பெருசு கிட்ட மாட்டணும்னு வச்சுக்கோ, நம்ம வம்சமே எல்லாம் பண்ணுவாரு. எஸ்கியூஸ் மீ, நீங்க சொல்றது எனக்கே பயமா இருக்குடா. அவன் என்னடா பண்ணுவான் பாவம். சரி, சீக்கிரம் வண்டி எடுக்க. எந்த பிரச்சனை இல்லாம எல்லாம் கரெக்டா நடக்கணும். சிவன், அதே பயம் தான். சிவன், லைட்டர் இருக்கா? ஆ, இருக்குண. ஆமா, எங்க எல்லாரும் அவசரமா? சும்மா அப்படி கொள்ள அடிக்கவா? சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ணா எனக்கு. இப்போ எங்க போறீங்க? தியேட்டருக்கு தானே? ஆமா, தியேட்டருக்கு இருக்க. சார், கேஸ்லேருந்து உங்களை எல்லாம் தப்பிக்க வைக்கவா? என்னண்ணா வந்ததுலேருந்து பயங்கர காமெடி பண்றீங்க. நான் சந்தானமா? இல்லை வினய், நான் டியூட்டிக்கு போயிட்டு இருந்தேன். அண்ணே அண்ணா, நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? இல்லை, குடிக்க சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டேன். எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் கொள்ளடிக்கு தான் போறீங்க. வினய், சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நல்லா நடிக்க கத்துக்கிட்டீங்க சார், குட். எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க எல்லாரும் போட்ட பிளான். இப்ப எங்க போறீங்க, உங்களுக்குள்ள என்ன ஷேர், ஐ நோ இட் ஆல். அண்ணே, என்னண்ணே லேட் ஆச்சுண்ணே, வண்டியில இருந்து சரக்குலாம் போய் இறக்கணும்னு. இப்போ அந்த வண்டிக்குள்ள சரக்கு இல்லைங்கிறது கூட எனக்கு தெரியும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. தெரியும்டா,
பிரேம் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். சத்தியமா சத்தியமா, நான் எதுவுமே சொல்ல. ஐயோ, பேசுறதுக்கு நேரம் இல்லை. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இப்போ அந்த பணம் அந்த தியேட்டருக்கு போகல. ஐயோ, அப்ப பணம் தியேட்டர் போலையா? எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? நானும் பணத்துக்காகத்தான் சஞ்சனா கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் ஃப்ரெண்டா. ரெஸ்ட்ரூம் எங்க? आजकल पुलिस का प्रॉब्लम ज्यादा हो गया है। अजी, मुझे भी पता है। थिएटर का पैसा मत भेजो। हाँ? जैसे हमने पहले बात की थी। अच्छा? ऐसे पैसा बदल लेंगे, उसकी गारंटी मैं लेता हूँ। अच्छा? आप फिक्र मत करिए। தியேட்டர் பணம் வருதுங்கிற விஷயம் போலீஸை தசை திருப்பறதுக்காக செய்கிற ட்ராமா. தியேட்டரை சுற்றி போலீஸ் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் சஞ்சனாவோட அப்பாவுக்கும் தெரியும். இன்னும் உங்களுக்கு ஏமாலும் நம்பிக்கை இல்லைன்னா டீ கடையில் பாருங்க. தியேட்டர் வாசல் ஓவர் பிரிட்ஜ். Shit! This is a special squad. What are you thinking? I'm thinking. One is a big one. Or four is a big one. Tell me. Okay, now what are we doing? I'm coming to the middle. அதுக்கு பாதுகாப்பா இன்னொரு வண்டி வரும். பிரேம், நீ என்ன பண்ற? சூப்பர் கணேஷ், நான் உள்ள வந்துட்டேன். இனிமேல என் கண்ட்ரோல் தான். மங்காத்தாடா. பிரேம், நெக்ஸ்ட் சிக்னல் ரெடி தானே? ரெண்டு மணி பிடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஏ, வண்டி போகுதுப்பா, சீக்கிரம் போப்பா. பாக்குறேன்ல, முன்னாடி வண்டி போயிட்டுல. பக்கத்து சிக்னல் ஓபன் பண்றேன், ரெடியா இரு. நான் பிறந்ததுல இருந்தே ரெடிடா. ஏ, எங்கப்பா செக்யூரிட்டி காணோம்? இடே, ரெண்டு வண்டியும் பிரிச்சாச்சு. வெள்ளியா இருக்கு, வண்டி எங்க நிறுத்த வேணாம், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். Thank you.
சீஃபா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு. அதான் ரீச் ஆகலையே. டேய் சுமன், இன்னது போலீஸ் பேப்பர்ல எடுத்து வை. ரொக்கோ ரொக்கோ காடி ரொக்கோ சலோ சலோ சாப்பிட்ட பேப்பர் எடுத்துக்கா. கரெக்டாக தான் இருக்கு சார், வரேன் சார். मैं बात कर लूंगा வந்தாச்சாடா. மிரட்டிட்டீங்க, போங்க. சம பிளான். தப்பு அண்ணா. தம்பு தேங்க்ஸ். இன்னமா பைக் ஓட்டுறாரு மச்சி, சான்ஸ் இல்ல. அது அப்பா எனக்கு அள்ளு விட்டுருச்சு. 19 20 23. என்னடா பண்ற, கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துட்டு இருக்கேன். டேய் எங்கடா பிடிச்சா இவன? அவனெல்லாம் பிடிக்க முடியாது, ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும். அப்படி செஞ்சாலும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் தான் அது. வெல் பாய்ஸ், அடுத்தது பணம் இங்கே இருக்கட்டும், இப்போ பிரிக்க வேண்டாம். ஏன்? காசு இங்கே இருக்கிறதா சேஃபு, வெளியே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ டாலர்ஸை சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக மாட்டிக்குவோம். 2-3 டேஸ் எல்லாம் முடியட்டும், அது வரைக்கும் அவங்க அவங்க வேலையை போய் பார்ப்போம். ஐயா இதுக்கெல்லாம் நான் ஒதுக்க மாட்டேன். என் பங்கு என்னை கொடுத்துரு, நான் கிளம்புறேன். டேய் அவன் சொல்கிறது தான் கரெக்டு. என் சைடில் ப்ரெஷர் பெருசாக போயிட்டுருக்கு தெரியுமா? பெருசு, ஃபோன் மேலே ஃபோனு, 12 மிஸ்டு கால். நானே எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன் இனிமேல் யோசிச்சு தான் சொல்லணும். 2-3 நாள்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளே நம்மளை யாராவது, நீ, அவன், ஏன், நானா கூட இருக்கலாம். பணத்தை எடுத்துட்டா? அதுக்கு தான் என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. ஐடியா?
எப்படி என் டெக்னாலஜி யாருக்கும் தெரியாமல் யாராலையும் திறக்க முடியாது. ஏன் உடைச்சாலும் எல்லாருக்கும் அலர்ட் வந்துடும். பயங்கரமான ஆளாக இருக்கு. இந்த மூளைக்கு தான் உனக்கு காசு, இல்லைன்னா இந்த ஆட்டத்துக்கு உன்னையா சேர்த்துக்கிறாங்க. டேய் என்ன சொன்னாலும் சரிடா, இனிமேல் நம்மளாம் கோடீஸ்வரனுங்கடா. யார் டிராவல் சார்? இல்லையா சேத்தன் பாயா? நான் சாரா கமிஷன் தரேன் ஒட்டாங்களா? இல்லையா உள்ள மாதிரிதான்டா வச்சுக்கிட்ட புறம்போக்கு. ஐயோ என்ன நம்புகையா ப்ளீஸ், எனக்கு எதுவும் தெரியாது, அந்த காசு பற்றி இருக்கிறது தெரியாதுயா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, அந்த காசு பற்றி இருக்கிறது தெரியாதுயா, என்ன நம்புகையா, உடனே திரும்ப பண்ணுவேன் ஐயா. ஐயா ஐயா बोलिए लालाजी. नहीं 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 नहीं, आपका काम हो जाएगा. हाँ, दो घंटे में पैसा आपका मिल जाएगा. हाँ चिंता मत करिए जी. हाँ जी हाँ बोल रहा हूँ. तेरा रहा पानी आ रही टक्के. ये तेरा रहा सत्य में तेरा रहा लम्बा सोलह मटे स्वाइन ये लम्बा है तेरा रहा. नहीं नहीं सोल ले கிடைக்கிற வரைக்கும் போடு. லைன் போக மாட்டேங்குதா கணேஷ், பூட்டை உடைச்சிருவோம். அல்லாருங்க ப்ரிசைஸ்லி த பாயிண்ட். ஆலரி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. ஒரு மணி வரல. உள்ளது இந்த மூணு எக்ஸிட் பாயிண்ட் அன்சாரி பிரபாகர் பாண்டியன் நீங்க பாத்துக்கிறீங்க. உங்க வேலை லோக்கல் போலீஸ் யாருமே உள்ள வரக்கூடாது. எக்காரணத்துக்கும் ஆபரேஷன் will be compromised.
நானும் சைமன் மட்டும் உள்ள போவோம். எனி க்வெஸ்சன் ஜென்டில்மேன்? அந்த ஏரியால அவனுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. ஆபரேஷன் நடக்கும் போது செம்ம டென்ஷனா இருக்கும். முடிஞ்ச அப்புறம் ரைட்ஸ் நடக்கலாம். கவனமா இருங்க. ஆல் கிளியர்? இப்படியே பேசாம இருந்தா உனக்கு தான் நல்லது இல்லை. காசு எப்படி வேணா சம்பாதிச்சுக்கலாம். வயசு போச்சு, வாழவே முடியாது. ஏய், வாய திறந்து பதில் சொல்லன்னு இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணன்னு சொல்லி சுட்டு தள்ளிடுவேன். அவன் என்ன பெரிய பருப்பா? என்னையா சுட்டுருவேன்? ஏற்கனவே ரெக்கார்டட் கான்வர்சேஷன் வேற. வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? அவனை பேச வைக்க முடியாது. இதுக்குதான் என்கவுண்டர் ஆர்டர். சரி, அவன் தான் சரண்டர் ஆயிட்டான். இப்ப என்ன சொல்லி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க? ஏற்கனவே பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. எதையாவது சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணுவீங்க? ஸ்ட்ரிக்ட்லி நோ வயலன்ஸ். இந்த ஆள் வேற வயலன்ஸ் வேணாங்கிறார். இவன் என்னடானா, கல்லூலி மங்கன மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாதியா? ஈவில் ஜீனியஸ் யாரு? ஜீனியஸா சார்? சும்மா கிரிமினலுக்கெல்லாம் பில்டப் கொடுக்காதீங்க. சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். எங்கே வெளியிருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட் போட்டு தள்ளின்னு உயிர் பயத்தில் சரண்டர் ஆகிட்டான். இவன் ஏன் சரண்டர் ஆனாங்கிறது கேள்வி இல்லை. பதுங்கிட்டு இருந்தவன் எதுக்கு வெளியே வந்தான்? இன்னைக்கு வெளியே என்ன கதை சொல்லிட்ட சார்? சைலன்ஸ் ரொம்ப சத்தமா இருக்குல்ல. நிசிச்சா சமஸ்மாதான் இருக்கு சார்.
ஆனா முன்பல் இல்லாம நீ சிரிச்ச ரொம்ப கேவலமா இருக்கு. சரிக்காது, கேமரா ஆஃப்ல இருக்கு, செஞ்சிருவேன். என்ன என் கை கொஞ்சம் லேசா அமைக்கும், அவ்வளவுதான். சார், வீட்டு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதானோ வயலன் சார். எதுக்கு சார்ன்றாங்க? ஒரு கதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். சொந்த கதை சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், தெருநாயா இருந்தேன், இது செஞ்சு அதை செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன், அந்த கதை தானே? ஐயோ, எப்படி சார்? என் கண்ணில் படம் பார்த்தியா சார்? உன்னை பற்றி ஒன்று சொல்லட்டா. இன்னைக்கே 10 கோடி ரூபா கொடுத்து இந்த தொழிலை விட்டுருனா காசு வேண்டான்னு போயிடுவேன். ஆனால் வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுங்களான்னு திட்டம் போடுவேன். அதுதான் நீ. அதே 10 கோடியை உன் கையில் கொடுத்து என்னை விட்டுடு சார்ன்னு சொன்னால் விட்டுடுவியா சார் நீ? என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டில் போகலான்னு பிளான் பண்ணுவேன். அதானே சார் நீ? குட் ஒன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார். ஏய், வால் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்றாடுமாடா. சார், வீட்டில் எலி தொல்லை இருக்கிறதுக்கு தான் சார் பூனைக்கு மவுசு. ஆனால் அந்த எலி பூனைக்கு பயந்து பொறியில் வந்து மாட்டிக்கிச்சு. எந்த எலியாவது பொறியில் வந்து தன்னால் மாட்டுமா சார்? அது சரி, சாதாரண எலியாது. 16 கொலை பண்ண பெருச்சாலியாச்சு. நீ மட்டும் என்ன சாதாரண பூனையா சார்? 15 என்கவுண்டர் பண்ண போலீஸ் பூனையாச்சு. 18. சார், இந்த உன் என்கவுண்டர் ஏன் சார் பண்ண? சரி சார், நீ தான் லேடி. 18 கொலை 16 கொலை கன்வின்ஸா? கிரிமினல் போலீஸ் நான் கோர்ட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம். சரி சார், ஒத்துக்கிறேன். நான் கெட்டவன் தான், நீ நல்லவன் தான். ஆனால் உன்னை நல்லவன் காட்டிக்கிறது என்ன ஒரு கெட்டவன் தேவையில்ல சார். கெட்டவன் கதை கேளு சார், கேட்கறது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். சொல்கிறேன், கேளு. நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன மேட்ரு. 800 செக் போஸ்ட்டில் நம்ம வண்டி க்ராஸ் பண்ண முடியல. ஆமாம் சார், எஸ்ஐ கொஞ்சம் பிரச்சனை. ஆமாம் சார், இருக்குது சார், வண்டியில் சரக்கு இருக்குது. முடிஞ்ச ஏதாவது? ஓ, அப்படியா? ஓகே சார், ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. இல்லை, பெரிய தலைங்களெல்லாம் கை வரிச்சிட்டாங்க. தோம் வேலை தானடா. உன் அண்ணன் சங்கு சொல்லி தான் இந்த வேலையை உனக்கு கொடுத்தேன். எனக்கு சரக்குங்க வேணடா, அது நான் பொறுப்பா, நான் பொறுப்பா. எல்லாத்தையும் சவுட்டி கூட்டு ஞான். செட்டா, செட்டா, பிரச்சனை ஃபோன் உடைப்பியாண்ணா? எத்தனை ஃபோன் உடைப்பேன் நான்? வேணா சரக்கு எடுத்துட்டுமா? யாரடா அவன்? ஏய், என்னடா அவனும் சிப்பா. தேவைனா செக் போஸ்ட். பொண்டாட்டி பிள்ளைங்க கைதாத்து போட்டு வரலையே. என் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்தவனே சொல்றேன், சாட்டாட சொல்லி கழுத்துக்கு போட சொல்றேன். போயிருக்கோம். யோ, அவன் 4 பேர் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்கய்யா. சார், டிராஃபிக் டோ வண்டி வருது சார். அப்படியா? அப்படியா? ஓ, போ போ.
எத்தனை வருஷமா தொழில் பண்ற இன்னொருத்தரை பார்த்தா ஒரு வேலை செஞ்சு முடியுமா இல்லையா அதை கண்டுபிடிக்க தெரியல. தப்பா நினைச்சுக்கோங்க. உன் பேர் என்ன? வேதசட்டா. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீ கிஃப்ட். மேடம் சொன்ன மாதிரி நான் நாமும் செஞ்சுட்டேன். மேடம் இந்த பொண்ணு பேக்ல சரக்கு இருக்கு மேடம். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. யார்கிட்ட சரக்கு இருக்குதோ அவங்கள புடிங்க. ஏய் யார் கொடுத்தா? எனக்கு தெரியாது மேடம், அது கீழே கிடந்தது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளால தொழில் பண்ண முடியாது. வீட்டுல சும்மா தான் உட்காரணும். அந்த பையன் பேர் என்னடா? ஏய் அவனை பார்த்து மத்ததும் கத்துக்குச்சு அவ்வளவுதான். அதுங்க நமக்கு அடங்கி இருக்க வரைக்கும் தான் நம்மளால் தொழில் பண்ண முடியும். சும்மா வர விட்டாத. நான் வேதா தம்பினா. அதுக்கு கழுத்து வர அவரு. அந்த பையனுக்கு ஒரு மார்க் வை. விக்ரம் சார், நீ சொல்லு சார், வேதா யாரை தண்டிக்கணும்? புள்ளியோட கையில் கம்பியை குத்தின ரவியவா இல்லை அதை குத்த சொன்ன சங்கவியா? நைஸ். அது வந்து நீங்கள் போய் வண்டி அடிப்பீங்களா, அப்புறம் டோ ட்ரக்லேருந்து சரக்கு அடிப்பீங்களா, அப்புறம் உடனே டவுன் ஆகிடுவீங்களா? அது வரைக்கும் போலீஸ் என்ன கிட்ட தேச்சா? விக்ரம் சார், கேள்வி வேதா பற்றி இல்லை, தர்மத்தை பற்றி. தர்மம்? எனக்கு ஒரு டவுட்ரா, நீங்களாம் வந்து இதெல்லாம் செய்யும்போதே தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்கிறீங்களா இல்லை ஹீரோஸுக்காக செய்கிறீங்களா? நீங்களாம் யூனிஃபார்ம் போட்டாலே ஹீரோ சார், நாங்களாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் சார் ஹீரோ. அதை விடுங்க சார். இப்போது ஒரு கதையில் இவன் நல்லவன் இவன் கெட்டவனு சாய்ஸ் கொடுத்தா சூஸ் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த கதையில் ரெண்டு பேருமே கெட்டவனுங்க, இதில் யாரை தண்டிப்பீங்க? இதில் என்ன கஞ்ச தண்ணா? ரெண்டு பேரையும் தான். அப்படிலாம் போட்டு தள்ளிட்டு போகக்கூடாது சார். தப்பே செஞ்சாலும் தண்டனைங்கிற ஒரு தர்மம் இருக்குல்ல. செஞ்சவனா செய்ய சொன்னவனா, ரவியை தண்டிச்சா சங்கு பதுங்கிடுவான், சங்கை தண்டிச்சா ரவி பதுங்கிடுவான். ரவியா சங்கா, செஞ்சவனா செய்ய சொன்னவனா, நீ யாரை சார் தண்டிப்ப? சங்கு சொன்னா ரவி செஞ்சான், அதனால ரவி ஆயுதம் மட்டும்தான், யூஸ்லெஸ். சங்கு எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நான் அவனை தான் போட்டு தள்ளுவேன். நீ என்ன செஞ்சியோ அது உன் தம்பிக்காக செஞ்சியா இல்லை அந்த ஏரியாவில் உன் கெத்தை காட்ட செஞ்சியா?